இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற புதியுகம் சேனலுக்கும் அதே போல் நமது நேர்களுக்கும் அதே போல் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே மாதிரி என்னை வந்து ஜாதகம் பார்க்க வந்து அதில் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி அதே மாதிரி வகுப்பு கற்றுட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல 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 இன்னும் நிறைய உங்களுக்கெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அப்படிங்கும் போது இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா திருச்சி சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி முதல்ல திருச்சி வந்து சென்ட்ரு ஆஃப் தமிழ்நாடுங்கிறனால எல்லோரும் கொஞ்சம் ரீச்சபிளாக ஈஸியாக இருக்கும்ன்றனால திருச்சியில் ஒரு வகுப்பு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபிப்ரவரி லாஸ்ட்டில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது எந்த மாதிரி இருக்கும்னா உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் முன்னாடியே கொடுத்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டயத்தில் அதை பப்ளிக்காக நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வந்தவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் அதில் எப்படி உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி எப்படி நீங்கள் பண்ணணும் செய்யணும் அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் செய்யணுங்கிறத அவங்க அவங்களுக்கு பர்சனல் ஃபைல் மாதிரி கையில் போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா அப்போ பண்ணும்பொழுது அந்த வழிபாடுகளை மட்டுமே செஞ்சாலே போதும் ஜென்ரல் டிஸ்கஷன்ஸுங்கிறத அபவுட் வழிபாடுகள் அப்போ நம்ம ஜென்ரலாக யார் யாருக்குனால ஜென்ரலாக வந்திருக்கு பண்ணியிருக்குங்க வரும்போது அவங்க அவங்களுக்கு மட்டுமே புரியும் சரிங்களா ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளையோ அடுத்தவங்களுக்கு முன்னாடியெலாம் நான் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன் உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் ஸோ அதனால் நீங்கள் யாரெல்லாம் விருப்பமாக இருக்கோ கீழில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கிளாஸ் திருச்சியில் பண்ணுறோம் ஸோ இது இன்னொரு விஷயமும் என்னென்னா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாகவும் இருக்கும் ஏன்னா சில பேர் இந்த நம்ம தர்ம சாஸ்திரத்தை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ அது உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வேறு விஷயங்களில் போய் மாற்றி பல லட்ச ரூபா பல கோடி ரூபா விட்டுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு போய்ட்டேன்னு சொன்னால் அது எப்படி போகாம இருக்கும் ஸோ அதனால் பேசிக்கான ஒரு அவேர்னஸும் கிரியேட் ஆகணும் நம்ம இந்து தர்மத்தை பற்றியுங்கிறதுக்காகவும் இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறோம் அன்பர்களே ஸோ இது தவிர்த்து நம்ம இப்போ இருக்கிற விஷயத்தில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போயுமே ஒரு அகங்காரத்தோடு இருப்பாங்க அகந்தையோடு இருப்பாங்க அகந்தைனா தனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி நான் சொல்கிறது புரியுதுங்களா அது எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம யந்திர சாஸ்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மந்திர சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உடனே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யந்திரம் போய் மந்திரம் போய் மந்திரம்னா மாங்கா காக்கிமா யந்திரம்லாம் ஃப்ராடு இப்படி அவங்களுக்கு ஏன்னா அதை பற்றின தெரியாது நான் சொல்கிறது புரியுதுங்களா அவங்களுக்கு இயலாமையை எப்படி ப பண்ணுவாங்கன்னா இதே போய் யாரும் நம்பாதீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்க நம்பிட்டீங்க தெய்வ தான் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது அவங்கதான் அவங்களுக்கு ஒண்ணுமே வேலையே நடக்காது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க நான் சொல்றது புரியுதுங்களா அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கும் அது நம்மளே நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி அகந்தை நம்மளை விட்டு ஃபஸ்ட்டு போகணுங்க நான் நான் நான்னு சொல்றதோட எல்லாமே இறைவன் அதே போல் நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற சிந்தனைக்கு வரணும் இது நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்படிங்கும்பொழுது அந்த சிந்தனை வர வர தான் என்ன ஆகும்னா அந்த ஹம்புல்னஸ் வர 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 தான் அந்த இறைவன் வந்து நம்ம கூட நிற்பார் அப்போ அந்த இறைவன் நம்ம கூட நிற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கடவுளே நம்ம கூட போது என்ன ஒரு பெரிய பராக்கிரமமான சக்தி கிடச்சிருது இல்லையா ஏன்னா இது ஒரு சின்ன கதை சொல்லிடுறேங்க விஸ்வாமித்திரர் இருக்காருங்க விஸ்வாமித்திரர் வந்து எப்பயுமே என்ன எப்படின்னா நான் நான் நான்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ இருக்கும் இருக்கும்பொழுது அவருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கொடுக்கவே மாட்டாங்க அந்த பிரம்ம ரிஷி பட்டம் கொடுக்கறது வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வசிஷ்டர் தான் கொடுப்பார் அந்த வசிஷ்டர் கொடுக்கும்பொழுது அவருக்கு கிடைக்கவே இல்லை அப்போ ரொம்ப வழுதார் அம்பால்கிட்ட போய் என்னது எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயிலில் ஞானாம்பிகை சன்னிதியில் போய் அழுதார் எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையே இன்னைக்கு வரைக்கும் நான் ஒன்றுமே கிடையாது நீ தாம்மா எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு வசிஷ்டர் வந்துட்டு இன்னையிலேருந்து நீ பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றாய் அப்படின்றார் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நானுங்கிற அகந்தையை விட்டா தான் அடுத்தது தெய்வம் நம்ம கூட வந்து துணை நிற்கும்ங்கிறதுல நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் அப்போ அந்த அகந்தை அழிகிறதுக்கான விஷயம் என்ன அப்போ அந்த அகந்தை ஒருத்தருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகுதுன்னா ஜனனகால ஜாதகத்தில் தெரியும் அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் எங்கிட்ட பார்த்துக்கணும்னு நினச்சாலும் எங்ககிட்ட பார்த்துக்கலாம் பெய்ட் கன்சல்டேஷன்ஸாக பண்ணுறோம் அப்போ பண்ணும்போதே சில அடிஷ்னலாக சில வழிபாடுகளும் சொல்லிக் கொடுப்போம் அதையும் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அம்மாவாசை பௌர்ணமி தய்ப்பிரையஷ்டமி வளர்ப்புறையஷ்டமியில் ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு குலதெய்வத்துக்கு வந்து முதல் காசு டெய்லி எடுத்து வச்சிடணும் அந்த டெய்லி குலதெய்வ காசுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பூஜைகளை செய்யணும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அருகம்புள்ள எடுத்து வச்சுக்கணும் அருகம்புள்ள எடுத்து தலையை இருபத்தேழு தடவை வச்சுட்டு விநாயகருக்கு எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் இஷ்ட தெய்வ அதாவது அதுக்கப்புறமா குலதெய்வத்தை கூப்பிடணும் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக்குன்னு சொல்லிட்டு குலதெய்வம் வந்து காளி தான் இருந்தால் காளி தேவி காய சரிகா பராக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வதா என்ன தெய்வங்கள் சொன்னோமோ அந்த தெய்வத்தையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை ருத்ராட்ச மாலையை எடுத்து கீழ் நோக்கி உருட்டணும் எப்பயுமே கழுத்தில் போட ருத்ராட்சத்தை வந்து ஜபமாலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஜப மாலைக்கு யூஸ் பண்ணதை கழுத்துக்கு போடக்கூடாது ஸோ இந்த ஜபமாலையை பண்ணும்பொழுது அதுக்குள்ள மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சர்வ சர்வ சிவ சிவா நந்தி அரிய வா வா நமஸ்து அப்படிங்கிற மந்திரம் தான் திருப்பி சொல்கிறேன் ஓம் சர்வ சர்வ ஓம் சர்வ சர்வ சிவ சிவா நந்தியறிய வாவா நமஸ்து அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணுங்கள் இதை நூற்றி எட்டு முறை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணிவிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் பண்ணும் பொழுதே படிப்படியாக மாற்றங்கள் தெரியும் பெண்கள் இதை செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு முப்பது நாள் கழித்து அஞ்சு நாள் கழித்து முப்பது நாளில் வரக்கூடிய விஷயங்கள் அஞ்சு நாள் தடைப்பட்டாலும் அதுக்கப்புறமா நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதை நீங்கள் தொடர்ந்து எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வருதோ இல்லைன்னா நான் நான் சிந்தனை வருதோ அந்த டயத்தில் நீங்கள் இந்த ஜபங்கள் பண்ண பண்ண பண்ணவே இல்லை நம்ம ஒன்றுமே இல்லை சுவாமி தான் எல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது நோன் சார் ட்ராப் அண்ணோனு சார் நோஷன் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ளேயே வந்துடும் நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வரும்பொழுது இந்த குலதெய்வ வழிபாடு எப்போயுமே நான் ஏன் இந்த குலதெய்வ வழிபாடை பற்றி நான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா எத்தனை பேருக்கு இந்த கடை இந்த லாஸ்ட்டு டூ இயர்ஸில் வந்து குலதெய்வத்தை இறைவன் அருளால் உங்கள் குலதெய்வத்தோட அனுமதினால எத்தனை பேருக்கு நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோன்னு இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சரிங்களா அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அருள் வச்சா தான் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரையே வணங்க முடியும் இந்த குலதெய்வ வழிபாடை வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் வழிபடலைனாலும் கூட பரவாயில்லைங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் பண்ணாமல் விடுங்க இதெல்லாம் அடுத்ததுங்க இந்த குலதெய்வ வழிபாடை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க ஒருவேளை அந்த குலதெய்வத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை அந்த குலதெய்வ வழிபாடை பண்ணி எப்படி உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றதுன்னு ஆசைப்பட்டாலோ அதுக்குன்னே நம்ம அந்த குலதெய்வ வழிபாடுகள் முறைகளையே நம்ம சொல்லித்தருவோம் எங்கிட்ட வந்து கற்றுக்கிட்டவங்களுக்கு தெரியும் அதை ஒரு ஆனால் நீங்கள் மெனக்கிடணும் அது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் நீங்களாக வந்து ஒரு தெய்வத்தை வந்து பெருமாள் தான் எனக்கு குலதெய்வம் இந்த மாதிரிலாம் சொல்லும் போதே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் நானாம் கண்டுபிடிச்சிடுவேன் சரி இவங்க வந்து இவங்களா ஏற்றுக்கிட்ட தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஏன்னால் நம்ம மித்த சம்மந்தமே இல்லாதவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்து படிக்கிறத விட நம்ம பாட்டங்க முப்பாட்டங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது தெரியறது தானேங்க சரித்திரம் அந்த வழிபாடை நீங்கள் செய்ய செய்யவே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக வெற்றிகள் கிடைக்கும்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்து உங்களுக்கு யாருக்குமே வேண்டாம் நாளை மற்றொரு தாந்திரிக ரீதியான பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்